எல்லாருக்கும் வணக்கம். எங்கேயும் கதல் திரைப்படத்தோட திரைமுசனம் எப்படியோ டைம் கிடச்சி பார்க்கணுன்னு இருந்தது. படம் விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் சொல்லி ஆகணும், படத்தோட இன்டர்வலில் வந்து ஒரு கோக் குடிக்க நேரிட்டது. எனக்கு கோக் மேலே பெரிய பர்சனல் அபிப்ராயம் இல்லைனாலும் அதோட மார்க்கெட்டிங் டெக்னிக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு சக்கரை தண்ணியை வந்து 10-20 ரூபாய்க்கு வந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அதை பார்த்தா பெரிய ஆச்சரியமாக இருக்கும், எப்படி அப்படி மார்க்கெட்டிங் வந்து இவ்வளோ திறமையாக பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் சன் பிக்சர்ஸை பார்த்தாலும் எப்பவுமே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்படும். என்னென்னா படம் வந்து நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ சூப்பரோ ஃப்ளாப்போ என்ன வந்தாலும் அதை கொண்டு போய் அந்த கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சேர்க்கறதுல வந்து சன் டிவி மாதிரி ஒரு சிறந்த மார்க்கெட்டர் வந்து யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதுக்கு அவங்களை பாராட்டலாம், அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்க்காண்டி பாராட்டலாம். எங்கேயும் கதல், பிரபு தேவா, ஜெயம், ரவி, ஹன்ஷிகா, ராஜ், சுந்தரம், பிரகாஷ் ராஜ், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு 10-15 ரோல் நிறைய படம் வந்து சுற்றியுமே பாரிஸ் சுற்றி நடக்குது. அதுங்காட்டி வந்து நிறைய வெள்ளக்காரங்க வர்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. வழக்கம் போல் வெள்ளக்காரங்க நிறைய டான்ஸ் ஆடுறாங்க, இதில் நிறைய காமெடியெல்லாம் கூட பண்ணுறாங்க. ராஜ் சுந்தரமும் காமெடி பண்ணுறாரு, அவர் கூட இன்னொருத்தர் வராது, அவரும் கொஞ்சம் காமெடி பண்ணுறாரு. படத்துக்கு வந்து ஸ்டார்டிங் டு கடைசி வரைக்கும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, எனக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் இருந்துருந்துச்சுன்னா, ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, நேராக ஒரு அந்த கடைசி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் பாட்டிருப்பேன். இல்லாட்டி ஒரு அந்த 5 பாட்டோ 6 பாட்டோ இருக்குது, இந்த பாடல்கள் மட்டும் பார்த்துருப்பேன். சத்தியமாக இந்த படத்தை தயாரிக்கிற பொதுவாக ஒரு நல்ல சாங் ஆல்பம், ஒரு 5 பாட்டு 6 பாட்டு ஹரி ஜெயராஜ், பிரபுதேவா எல்லாம் சேர்ந்து, அவர் தான் டான்ஸுக்கு புகழ் பெற்றவர் வச்சு பிரபுதேவா, அது மாதிரி ஒரு பாட்டு ஆல்பம் வெளியிட்டு அந்த தேட்டரில் ஓட்டினா கூட நல்லா இருந்திருக்கும். ரொம்ப படம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரியே இல்லை. ஃபஸ்ட்டு டூ கடைசி வரைக்கும் எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஏழை தமிழனுக்கு போயிட்டு இதுதான் பேரிஸ், நாங்கள்லாம் வந்து பணக்கார காதல்லது, எல்லோரும் பார்த்துங்க அப்படின்னு ஏதோ மூஞ்சில் அடித்து சொல்கிற மாதிரி இருக்குது. டைரக்ஷனில் வந்து பல பல அபத்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் யூகிச்சிடலாம். நீங்கள் ஒரு சின்ன ஒன்றுமே தெரியாதவங்க கூட யூகிச்சிட்றான். அதே மாதிரி கிளைமேக்ஸ் காட்சியெலாம் ரொம்ப அபத்தம். இதில் என்னென்னா, நான் இன்னும் பெரிய ஆச்சரியப்படுறேன்னா, சில இந்த படத்தை வந்து எழுதியிருக்கிறது வந்து பிரபுதேவா மட்டும் கிடையாது, பிரபுதேவா, ஏசி முகுல், ஜெயா, நிறையா பிரேம் சாய், இவங்க எல்லா ஜெயாக்கண்ணன் பிரேம் சாய் எல்லாரும் ஒரு 5 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா ஒரு சரி பிரபுதேவாவுக்கு வந்து கொஞ்சம் தெரியலன்னா 5 பேருக்குமா ஒன்றும் தெரியாமல் போச்சு. படம் எழுதுகிறப்போ டிஸ்கஷன் பண்ணுறப்போ அந்த சீன் டிஸ்கஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா, இந்த படத்தில் வந்து ஒரு உயிரே இல்லைங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு. அதாவது ஹன்ஷிகா மோட்வானி ஆகட்டும் பொம்மை மாதிரி வர்றாங்க, ஏங்க லிப்ஸிங்க் இல்லைங்க, அந்த ஒரு வெள்ளக்கார வந்து கடைசியில் அந்த ஓம் ஆமா ஆமாமா பாட்டுக்கு ஆடுறேன், அவன் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி லிப்ஸிங் கரெக்டாக பண்ணுறான். அந்த ஒரு பாட்டு ஒரு வரிக்கு லிப்ஸிங் பண்ணுறான், படம் பூரா வர ஹீரோயின் வந்து லிப்ஸிங் பண்ண மாட்டேறாங்க. இது என்ன கொடுமைங்க இது? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை வேற எங்கேயாவது இருக்கிறோமா? இதே தமிழ்நாட்டில் தான் பாலா இருக்காது, இதே தமிழ்நாட்டில் தான் வேறு வெற்றிமாறு மாதிரி ஆளுகள் இருக்கிறாங்க. எவ்வளோ அருமையாக அந்த டைலாக்டை கூட மாற்றி, இப்போது தனுஷ் மாதிரி ஆள்லாம் வந்து மதுரக்காரர் கிடையாது, ஆனாலும் அவங்கள மாற்றி நடிக்க வச்சு பண்ணுறாங்க. பிரபுதேவா என்ன ஆனார்னே தெரியல, அவருடைய நிழலை தான் பார்க்க முடியுது. டான்ஸும் சரி, ஒரு ஒரு பாட்டுக்கு வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணி டான்ஸ் ஆடிருக்காரு. அந்த டான்ஸுமே சரி, எப்படின்னா இந்த பழைய பிரபுதேவா நம்ம பார்க்கவே முடியறது இல்லையே, அந்த உயிரே இல்லை. உயிர் யாரோ எடுத்துட்டாங்களா என்ன பண்ணாங்க எனக்கு தெரியாது, பட் அந்த பிரபுதேவா கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல பெரிய ஒரு கலைஞர், ஒரு நல்ல நடன கலைஞர், மைக்கேல் ஜாக்சனோடு ஒப்பிட்டு பேசப்பட்ட ஒரு கலைஞர், அப்படி இருக்கிறவர் வந்து தேயறாரு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. மற்ற படங்கள் எனக்கு நான் அதை கம்பேர் பண்ண விரும்பல. படத்தினுடைய ஓட்டமும் சரி, ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் எல்லாருமே முஞ்சி முஞ்சி திரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். மேலே அந்த லைட்டு வர்ற அந்த ஒளி முஞ்சி முஞ்சி பார்த்துக்கிறது, பின்னாடி யாராவது ஏதாவது கமெண்ட் அடிப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், யாராவது கமெண்ட் அடித்தாது சிரிக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா அவ்வளோ ப்ரெடிக்டபிள். அதே மாதிரி பாடல்களும் அதே மாதிரி தான், பாடல்கள் வந்து அந்த மாமா அந்த 2வது பாதியில் வருது, ஓவர் டோஸ் பாடல்கள். ஹரி ஜெயராஜ் வந்து 2-3 பாடல்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, லிரிக்ஸ் என்னென்னே கண்டுபிடிக்க முடிய மாட்டேது.
சுத்தமா அது வேணா தனியா கேட்டா நல்லா இருந்திருக்கலாம். படத்தோட பார்த்து பார்த்து கேட்கறதுக்கு வந்து சுத்தமா நல்லா இல்லை. எடிட்டிங் ஆண்டனி, நீரவ் ஷா, என்ன சொல்றது, என்னன்னா இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டு பாரிஸ்லயே இருந்திருக்கிறீங்க, எல்லாரும் டூர் போற மாதிரி ஒரு 30 குறைஞ்சது 20-25 பேர் போயிருப்பீங்க, நல்ல ஸ்வீட்டு, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல்பத்தியாகரம் அவங்க நீ கேட்கவே வேண்டாம், அவங்க ஒரு அருமையான ப்ரொடியூசர்ஸ். ஏன் பாலாவை பாராட்டுறாருன்னா பார்த்துக்கங்க, அந்த அளவுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. பாலாவை வந்து நோவடிக்காமல் அவன் இவனை வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கை தேர்ந்த ப்ரொடியூசர்ஸ், அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு காசை வந்து தண்ணி மாதிரி செலவழிக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி ஒரு படம் எடுக்கணும், கம்மனு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாமே, இது நீங்கள் ஒன்றும் இல்லை, இது நீங்களே ரிஹர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சீலே தெரிஞ்சிருக்கு இந்த படம் வேலைக்காகாது அப்படின்ட்டு. படம் சுத்தமாக வேலைக்காகல, யார் வேணால் என்ன ரேட்டிங் வேணால் கொடுத்துட்டு போட்டோம், பட் படம் வந்து அங்கே உட்காரவே முடியல, இதுதான் உண்மை. அந்த கடைசி ஒரு 15 வந்து அந்த கிளைமேக்ஸ் அப்படி இப்படி கிளைமேக்ஸே அபத்தம், அது ரொம்ப அபத்தமானது கிளைமேக்ஸு, சிரிப்பு தான் வருது, எல்லாம் படம் முடிஞ்சு வெளிஞ்சு போவோம் அப்படின்ட்டு தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இதில் சொல்கிற மாதிரி என்ன எண்ணத்தை வந்து பின் பாயிண்ட் பண்ணி இது வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. பிரபுதேவா எதுக்கு வர்றாருன்னு தெரியல, ஒரு பாட்டுக்கு வர்றாரு ரைட்டு, இடையில வந்து எப்படி இப்படின்னு சிரிச்சுட்டு போகிறாரு, அவர் எதுக்கு வர்றாருன்னு தெரியல, பிரகாஷ்ராஜ் இடையில வர்றாரு, அந்த ரோல் தேவையே இல்லை, அது வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக யோசித்த மாதிரி யாராவது யோசிச்சுருக்காங்க, அது வந்து அவரே கேட்குறாரு, அவங்களே அவரே சில டைலாக்கில் பேசுகிறாரு அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி, அந்தளவுக்கு தான் அந்த ரோல். ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய ஒரு வீண் விரயம், பணத்தை வந்து வீண் விரயம் பண்ணி இவ்வளோ காசை விரயம் பண்ணி ஒரு ஏதோ எப்படி சொல்கிறது சன் பிக்சர்ஸோட திறமையினால் போட்டு திருப்பி 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 அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி போடுற அந்த ஆட்னால் வந்து ஓடலாம் படம், அதுவும் ஏவரேஜாக தான் ஓடும், இதுக்கு மேலெலாம் வந்து படம் நிச்சயமாக ஓடாது. ஏன்னா படத்தில் ஒன்றும் கிடையாது, உயிரே கிடையாது, காதலுக்கு வந்து உயிர் வேணும் எப்போவுமே, ஒரு காதல் படம்னா என்றைக்குமே அந்த காதலில் உயிர் வேணும், அது பெரிய லொக்கேஷன் தேவையில்லை, லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது இங்கே, ஆனால் ரெண்டு பேரும் பேசிக்கிற கடையில் ஒரு உயிரும் கிடையாது, இவங்களை எப்போ காலில் ஃப்ளைட் பிடிச்சி வந்து இறங்கி சாயங்காலம் ஷூட்டிங் பண்ணிட்டு நேராக திருப்பியும் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்காங்க. ஒரு காதலர்னா ஹீரோயின் ஹீரோயின் யாராவது இருக்கட்டும் கெமிஸ்ட்ரி வேணும் இடையில, அந்த கெமிஸ்ட்ரி ஒன்றையுமே காணுங்க, அவர் சும்மா பல பலன்னு ட்ரெஸ்ஸில் வந்து இறங்குறாரு, விதவிதமாக கண்ணாடி போடுறாரு ஜெயம் ரவி, ஆனால் ஒன்றையுமே டைலாக் டெலிவரியோ இல்லை எதுவுமே இம்ப்ரோவைசேஷனே இல்லைங்களேங்க, ஹீரோயின்கிட்டே சரி ஹீரோயின் சரி ஹீரோ சரி சுற்றி வர கேரக்டர் சரி கேரக்டர் ரொம்ப கம்மி, அப்படின்னா எக்ஸ்பிரஷன் நிறைய வேணும், இது எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம் நீங்கள் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம செய்கிறது காரியங்கள்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து நல்லா இருந்திருக்கும். கல்பத்தியாகரத்து வந்து முதல் முதலாக வந்து ஒரு இது ஃப்ளாப்னு சொல்ல முடியாது, ஒரு அன்சக்சஸ்ஃபுல் படம், சக்ஸஸ் நிச்சயமாக கிடையாது. அது என்னோடய ரேட்டிங், இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து 2.5, அதுவே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன், ஆனால் இருக்கலே இதுதான் நான் கம்மியாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப போர் அடித்து சும்மா உட்காந்துருந்தீங்க, தேட்டர் வந்து நல்லா ஏசியாக இருக்குது, என் ஃப்ரெண்டு கூட போய் உட்காந்து சும்மா அப்படி படத்துக்கு இடையில பேசிகிட்டு நியாயம் அடிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பாருங்கள், சில சீன்லாம் பார்த்துட்டு சிரிப்பு வரும், சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம் நீங்கள், அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.